If the correlation coefficient between x and y is minus 1, then correlation is option A, no correlation, option B, negative correlation, option C, positive correlation, option D, perfectly negative correlation. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன் தான் கரெக்டான ஆன்சர். பிகாஸ் த வேல்யூ ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் மைனஸ் ஒன் அண்டு ப்ளஸ் ஒன், தட் இஸ் மைனஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன். ஸோ R உடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஒன்னாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன். R உடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன். R உடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு இருந்ததுன்னா அது அன்கார்லேட்டடு, அதாவது நோ கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட கேட்ட கேள்வியில் வந்து R ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நோ கார்லேஷன் அப்படின்னா ஆருடைய வேல்யூ ஜீரோன்னு வந்திருக்கணும். பாசிட்டிவ் கார்லேஷன்னா ஆருடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்திருக்கணும். அதே போல் வந்து ஆப்ஷன் பின்றது ஆருடைய வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக வந்திருக்கணும். ஆருடைய வேல்யூ நெகட்டிவ் வேல்யூலையும் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்தால் அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன் தான். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன் தான் கரெக்டான ஆன்சர். Thank you.